விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் எக்கியார்குப்பம் மீனவ கிராமத்தில் கள்ளச்சாராய விற்பனையால் 3 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட முயன்ற நிலையில் அவர்களை 500க்கு மேற்பட்ட காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்பியுமான சி வி சண்முகம் சாலை மறியல் நடைபெறும் இடத்திற்கு வந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மணிபாரி. தமிழகத்தை உலுக்கியுள்ள தற்போது ஒரு சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் அரங்கேறியிருக்கிறது. அதாவது விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய மரக்கானம் கடலோர பகுதியான எக்கியர்குப்பத்தில் விஷசாராயம் அறிந்து 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 15க்கும் மேற்பட்டோர் தற்போது 3 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றன. தற்போது அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் மேலும் சிலர் கவலை கடப்பமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் உறவினர்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அங்கு சாலை மறியல் போராட்டங்கள் தற்போது நடைபெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. காலை முதல் சாலை மறியலில் ஈடுபடுவதற்கான கடற்கரை சாலையில், சென்னை செல்லக்கூடிய கடற்கரை சாலையில் இந்த கிராம மக்களானது ஆயிரக்கணக்கானோர் முற்றுகையிட்டு அங்கு காவல்துறையினரோட வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அவர்களை காவல்துறையை தடுத்து வரும் முயற்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக தற்போது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான சி வி சண்முகம் அவர்கள் தற்போது வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களிடையே தற்போது நடந்த சம்பவம் குறித்து விவரமாக கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மணிபாரதி, இந்த விஷசாராயம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மது போதையினால் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சட்ட ஒழுங்கு முழுமையாக சீரழிந்து வருவதாக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் தொடர்ந்து வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் அறிக்கைகள் வாயிலாக கண்டனம் தெரிவித்து வரும் சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது. அந்த நிலையில் எடுத்துக்காட்டாக தற்போது இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கான முழு காரணமாக இருக்கக்கூடிய மது மற்றும் சாராயம் படுத்தோராக விழுப்புரம் மாவட்டத்தில் அரங்கேறி வருவது இந்த விற்பனையில் காவல்துறையினர் கண்டும் காணாமல் ஆனால் பொய் வழக்கு போடுவதை குறிப்பாக அதிக அளவில் நாளுக்கு நாள் 30 பேர் கைது செய்வதாகவும் 45 பேர் கைது செய்வதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்வதாகவும் ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை காவல்துறையினர் தொடர்ந்து அளித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அதிக அளவில் மீனவர்கள் வாழக்கூடிய பகுதியான அந்த மரக்கணத்தில் இது போன்ற விஷசாராயம் வீட்டுக்கு வீடு ஈஸியாக, அதாவது ஒரு டோர் டெலிவரி செய்யக்கூடிய வகையில் அந்த விஷசாராயம் அருந்தி கிடைக்கக்கூடிய வகையில் அந்த விஷசாராயத்தை அருந்தியவர்கள் தற்போது அந்த அப்பாவி மக்கள் தற்போது துடித்துடித்து உயர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் தற்போது தமிழகத்தை உலுக்கியுள்ளது. தற்போது அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலை வருவதால் இந்த நிலையில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் அவர்கள் தற்போது அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கு பின்பாக அவர்களையும் நேரில் சந்தித்து சிகிச்சைகள் குறித்து கேட்டறிய உள்ளார். குறிப்பிடத்தக்கது மணிபாரதி. சுரேஷ், கள்ளச்சாராய விற்பனை அங்கு நடைபெறுவதாக ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்போது உயிர்பலி ஏற்பட்டிருக்கிறது. மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது சுரேஷ்? நிச்சயமாக மணிபாரதி, தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மது போதையினால் சிறுவர்கள் மட்டுமின்றி, அதாவது பள்ளி முதல் கல்லூரியில் படிக்க வேண்டியிருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமின்றி இளைஞர்கள் வயதானவர்கள் வரை அதிக அளவில் சரளமாக கிடைக்கக்கூடிய மது மற்றும் சாராயம் விற்பனையால் நாளுக்கு நாள் அந்த குடும்பத்தினர், அதை ஏழை எளிய மக்களின் அடித்தட்டு வாழ்வாதாரத்தை நாள்தோறும் ஈட்டக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. பூரண மதுவிலக்கு வேண்டும், பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என, மதுக்கடைகள் மூடுவோம் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த இந்த விடியாதிமுக அரசு தற்போது அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கூடுதலாக மதுபானங்கள் மது டாஸ்மார்களை திறப்பது, மதுபானங்களை விற்பனை செய்வது, சாராயம் விற்பனை கண்டுகொள்ளாமல் இருப்பது, காவல்துறையின் அதிகாரமற்ற ஒரு நிர்வாகத்திறனற்ற ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறையானது தற்போது இந்த நிலைக்கு காரணமாக இருக்கிறது. இந்த உயிரிழப்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு குடும்பங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவது மக்களிடையே பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகிறது. இந்த கண்டனத்துக்குரிய ஒரு நிகழ்வுகள் தொடரும் பட்சத்தில் இந்த தமிழக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. மனுபரதி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.